ஹாய் வணக்கம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் நம்ம மாதிரி போட்டிருந்தோம். அதாவது பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கான வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லைவ் வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணியிருந்தோம், நிறைய ஜென்ரலான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஜென்ரலான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஸோ ஒரே வீடியோவில் இந்த வீடியோவில் நான் தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு ஜென்ரலாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேராமெடிக்கல் மெரிட் லிஸ்ட் வந்து வந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 37,334 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிள். சரியா? அதாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு 37,334 பேர் எலிஜிபிள். பட் ஆனால் அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 38,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணாங்க. ஒரு சில பேரோட அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலியானதாகவும் அப்புறம் வந்து இன்கரெக்ட், அதாவது தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்காதனாலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? ஸோ டோட்டல் எலிஜிபிளான எத்தனை பேர் அப்படின்னா 37,334 பேர் எலிஜிபிள். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அப்படி ரொம்ப கம்மி. சரியா? ஸோ 22,000 தான். ஸோ 22,000 சம்திங் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் எலிஜிபிள், அதாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங் எலிஜிபிளானவங்க. பட் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 37,000 பேர் வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக, அதாவது அடிஷ்னலாக வந்து இந்த வருடம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா? அது மேபி இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்னாலேயோ அப்புறம் வந்து இதில் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து. ஸோ அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் டோட்டல் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக கவர்மெண்ட் ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 22,910. சரியா? ஸோ இவ்வளோ சீட்டு தான் வந்துருக்கு. ஸோ கவர்மெண்ட்டில் 1,500 சம்திங்கும் ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 22,000 எவ்வளோ வந்து இருந்தது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சீட்ஸ். ஸோ அதாவது 22,910 சீட்டு வந்து இருக்குது. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ண அப்படின்னா 23,000 சீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்க எலிஜிபிளானவங்க வந்து பார்த்தீங்கன்னா 37,000 பேர். ஸோ இதில் எப்படி சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரியாவது ஸோ கிடைக்குமா அப்படின்னா, ஸோ இதில் வந்து முதல் 23,000 பேருக்கு மட்டும் கிடைக்குமா இல்லை அதுக்கப்புறம் இருக்கிறவங்க கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் வந்துருக்கு. அது என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு இந்த பேராமெடிக்கல் மெரிட் லிஸ்ட் லேட்டாக வர காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கலாம் மேபி. அதாவது இந்த முதல் 23,000 யாராவது வேறு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ எத்தனை பேர் இப்படி போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. சரி? அதாவது எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வேறு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. சப்போஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேபி அவங்க செமஸ்டர் எக்ஸாமோ இல்லை வேறு ஏதாவது செகண்ட் செமஸ்டரோ கூட போயிருக்கலாம். சரி? ஆன்லைன் எக்ஸாம் செகண்ட் செமஸ்டரோ கூட போயிருக்கலாம். இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு எத்தனை பேர் ரிட்டர்ன் வருவாங்க அப்படிங்கிறதும் தெரியல. அதாவது இப்போ எத்தனை பேர் போயிருக்காங்க, எத்தனை பேர் ரிட்டர்ன் வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம குறைஞ்சது ஒரு 1,000 பேர் மேட்ச் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த 23,000 ஒரு 1,000 பேர் வந்து அதாவது 23,000 ஒரு 1,000 பேர் போயிருப்பாங்க அப்படின்னா நம்ம 24,000 பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க். ஸோ அவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான். சரி? ஸோ 1,000 பேர் வந்து போயிருக்காங்க, 1,000 பேர் திரும்பி வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நான் சொல்கிறேன். பட் ஆனால் எத்தனை பேர் போயிருக்காங்க, எத்தனை பேர் வந்து திரும்பி வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ சின்ன ஒரு கால்குலேஷன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 1,000 பேர் அப்படின்னா, ஸோ 24,000 பேர் ஜென்ரல் ரேங்க் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் ஏதாவது ஒரு சீட் ஓகே அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஸோ இந்த எத்தனை பேர் போயிருக்காங்க, எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. சரியா? நிறைய பேர் வந்து வேறு கடை ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த கோர்ஸே ஓகே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேராமெடிக்கலுக்கு வந்து திரும்ப வரமாட்டாங்க. சரியா? ஸோ ஓகே, ஸோ இது வந்து நம்ம விட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கீங்க. அதாவது கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் பட் ஆன்லைனாக ஆஃப்லைனா அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க ப்ராஸ்பெக்டஸில் வந்து ஆன்லைன் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து பேசியிருந்தப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து சீக்கிரமாக வச்சு முடிக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ ஆஃப்லைன் நடந்தது அப்படின்னா லேட் ஆகும். ஸோ ஏன்னா இப்போ வந்து பிப்ரவரி 8th காலேஜ் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனே வச்சு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஆன்லைனில் வந்து நடக்க போகுது. ஸோ எப்போ வந்து நடக்க போகுது அப்படின்னா கம்மிங் பிப்ரவரி 9th நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக தெரியல எனக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அப்புறம் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். சரியா? ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கப்புறம், ஸோ கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க.
ஸோ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களோட அப்ளிகேஷன் லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், அப்புறம் வந்து ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நாலு ஸ்டெப் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பை பற்றி நான் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரி வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதாவது ஹவு டு அட்டன் பேராமெடிக்கல் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு வீடியோ வந்து போட்டிருப்பேன். சரியா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, பிகாஸ் இப்போ தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து தரேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அதையும் போய் பாருங்கள். ஸோ இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கிடைக்கும். சரியா, ஸோ ஷுவராக 100% இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது இருக்காது, பட் மேபி மேக்ஸிமம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். ஸோ மறக்காம வீடியோ முடிஞ்ச உடனே அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ எப்படி பேராமெடிக்கல் கோர்ஸிங் ஆன்லைன் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அது எப்படி செக் பண்ணணும், அதாவது ஹவு டு செக் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து லைவில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சரியா, ஸோ அதில் வந்து பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஸோ மெரிட் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் இன்னும் டவுன்லோட் பண்ணலை, இன்னும் பார்க்கல அப்படின்னா மெரிட் லிஸ்ட் PDF நான் லிங்க்ல தரேன். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ அந்த மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PDF ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1675 பேஜ் நம்ம இருந்தது. ஸோ அதில் உங்கள் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கட் ஆஃப் வரைக்கும் ஸ்கீல் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. கட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் அதில் உங்கள் நேம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். உங்கள் நேம் பார்த்ததுக்கப்புறம் அதில் வந்து உங்கள் ஜென்ரல் ரேங்க் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். சரியா, உங்கள் நேமுக்கு நேராக ஒரு ஜென்ரல் ரேங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ GR நம்பர்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரல் ரேங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் கூட கம்யூனிட்டி ரேங்க் ஒன்று இருக்கும். சரியா, அதாவது உங்கள் கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் எத்தனாவது ஆள், அப்புறம் வந்து உங்கள் ஜென்ரல் ரேங்க் எத்தனை, ஓவரால் நீங்கள் எத்தனாவது ஆள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் தான் வந்து நடக்கும். அதாவது ஆஃப்லைனாலும் சரி ஆன்லைனாலும் சரி. ஸோ ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் டேட் அண்ட் டைத்துலையும், அதுக்கப்புறம் இருக்கிறவங்க அடுத்த ஒரு டேட் அண்ட் டைத்தையும் நடக்கும். சரி, அதை வந்து ஜெண்டர் ரேங்க் அடிப்படையில் தான் வந்து கொடுப்பாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு முதல் 10,000 ஜெண்டர் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட் அண்ட் டைம், காலையில் 10 மணி டு சாயந்தரம் 5 மணி, இல்லை வேறு ஏதாவது ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் வந்து ஒரு 2-3 days வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முடியுற மாதிரி தான் வந்து வச்சிருப்பாங்க. சரியா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரேங்க் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க. சரியா, ஸோ ஜென்டர் ரேங்க்குக்கும் கம்யூனிட்டி ரேங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ், என்னென்ன யூசஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பெருசாக ஒன்றும் கிடையாது, ஜென்டர் ரேங்க் அடிப்படையில் தான் வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க. கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு சீட் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கக்கூடிய அந்த கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனாலிசிஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 100 seat இருக்குது ஒரு கேட்டகரிக்கு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இப்போ 100 கம்யூனிட்டி ரேங்க் கூட இருந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இப்போ ஒரு 110-120 இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஜென்ரல் ரேங்க் வந்து மெயினாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் வந்து பார்த்துட்டோம். ஸோ எப்படி அட்டன் பண்ணணும், அப்புறம் வந்து ஆன்லைன் ஆஃப்லைனா, அப்புறம் வந்து ஹவு டு செக் பேராமெடிக்கல் மெரிட் லிஸ்ட், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது விட்டுருந்தேன், ஸோ ஏதாவது ஜென்ரலான விஷயங்கள் நிறையா விட்டுருந்தேன் அப்படின்னா ஸோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து மேக்ஸிமம் ஜென்ரலான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மெரிட் லிஸ்ட் பற்றின ஒரு விஷயம் அப்படி சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டில் 1500+ சீட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2000 வரைக்கும் இருக்கிறவங்க, ஜென்ரல் ரேங்க் 2000 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3000+ ஜென்ரல் ரேங்க் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சீட் கிடைச்சது. ஸோ நானே வந்து நான் பார்த்தேன், நானே கவுன்சிலிங் காலேஜில் போய்ட்டு ஸோ அங்கே அட்டன் பண்ணுறதை நான்லாம் பார்த்தேன். ஸோ 3000+ இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைச்சது. பிகாஸ் அந்த சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எடுத்துருவாங்க. செல்ஃப் ஃபைனான்சிங்லாம் ஒரு நல்ல காலேஜ் ஏதாவது வேறு காலேஜ் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2800-2900 ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடச்சிது ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு. சரியா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3500 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த வட்டம் வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ ஹெவி காம்படிஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால யாரும் வந்து என்ன சொல்கிறதுன்னா ஹோப் வந்து லாஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்ட்ராங்காக வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எனக்கு வந்து டைம் இல்லை, ஸோ நான் வந்து காலேஜுக்கு கிளம்பணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண கவனம் மறக்காமல் பிஃபார்ம் சொல்லலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், பார்த்து நாங்கள் அடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ் பண்ண சந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ தரமான தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.